ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டாங்ஜயா அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சைவ சாப்பாடு சாப்பிட போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சைவ சாப்பாடு எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லி, சைவ சாப்பாடு வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சைவ சாப்பாடு சாப்பிட போகிறோம். கடைப்பேர் என்ன தெரியுமா? ஓகே, நம்ம சாப்பிட போகிற கடை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சைவா. கடைப்பேர் பியூரா சைவ சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சாப்பிட்லாம். வாங்க உள்ள போய் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது கடை வந்து பாருங்கள், ஆப்போசிட்டில் வந்து எம்பிபிஜே இருக்கும், கல்யாண மஹால். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபின் இஸ்லாமிக் அப்படின்னு பேங்க் இருக்குது. ஓகே, வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஸோ இந்த கடைக்கு வந்து நான் முதல் டைம் வந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட் பாருங்கள். ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? சுருளப்பம் சாப்பாடு வந்து எப்பவுமே நமக்கு வந்து பச்சரிசி இருக்கும், புழுங்கல் அரிசி இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறு பப்ளிக் ஹாலிடேஸில் வந்து பிரியாணி இருக்கும். முழுக்க முழுக்க எல்லாமே சுத்த சைவம், எல்லாமே வந்து பிளான் பேஸ், எல்லாமே நம்ம காய்கறிகள் வகையில் உள்ளது தான் இருக்கும். அதை தவிர்த்து வேறு இந்த மோக்லாம் சொல்லுவாங்களே, மோக் மீட்டு அதெல்லாம் எதுவும் இருக்காது. முழுக்க முழுக்க காய்கறிகள் தான். ஓகே, வரவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க சூஸ் பண்ணிவிட்டு ரைஸ் எடுத்துகிட்டு, இங்கே துவையல் இருக்குது, போர் மிளகா, ஊறுகாய், அப்புறம் அங்கிட்ட வந்து கட்லெட் இருக்குது. எப்பவுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரைஸ் இருக்கும். அதில் இன்றைக்கு வந்துட்டு தயிர் சாதம், தயிர் சாதம், அப்புறம் பாயாசம் இருக்கு. ஆமா, பாயாசம் இன்றைக்கு வந்து புளு இத்தாம் கருப்பு கவுனி அந்த அரிசி, அப்புறம் ரசம். ஒவ்வொரு நாளும் பாயாசம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதே பாயாசம் இருக்காது, ஒவ்வொரு நாளும் வேற வேற பாயாசம் இருக்கும். சாம்பார் இருக்கு பாத்தீங்களா. இன்றைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு, அப்புறம் கீரைக்கறி, இது வந்து நெய் பருப்பு கடையில், பரங்கிக்காய், பம்ப்கின், இது மாங்காய் பச்சடி, அப்புறம் இங்க உருளைக்கிழங்கு பிரட்டல், கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்களே அது, இது பச்சடி, ரைத்தான்னு சொல்லுவாங்க, பீட்ரூட் பிரட்டல், இது கடலை, ஆமா வேர்க்கடலை, இது வந்து ஆமா கீரை வகை, ஸ்பினாச், இது வந்து தவு. வர்றவங்களுக்கு வந்து பொரியல் வந்து தனியா இருக்கு, பாவக்காய் பொரியல், காலிஃபிளவர் பொரியல் அண்ட் மஷ்ரூம் பொரியல். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னென்ன வச்சிருக்கீங்க? பியூர் ட்ரிங்க், லெமன் ஜூஸ், லிமோ ஐஸ், ஹாட் ட்ரிங்க், மேங்கோ லசி, லசி எல்லாமே, டீ காஃபி, ப்ளூ காஃபி, மசாலா காஃபி, ஜிஞ்சர் காஃபி எல்லாமே. எப்போ எப்போ பசும்பால் போடுறீங்களா இல்லை நார்மல்? ரெண்டுமே இருக்கு, நார்மலான பால்லையும் இருக்குது, பசும்பால்லையும் இருக்குது. ஏன்னா நம்மளோட கான்செப்ட் வந்து இங்கே வந்து வீகன் அண்ட் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கு. சில பேர் வந்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இல்லாமல் சாப்பிட்றவங்க, இந்த புட்டிஸ், அவங்க ஹரே கிருஷ்ணா அதை அந்த இதில் உள்ளவங்களாம் வந்து வெங்காயம் பூண்டுலாம் இல்லாமல் கேட்பாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு வகையாகவும் சாப்பாடு வந்து ஒவ்வொரு நாளும் வேறு வேறு இதில் ஐட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள், இது ரொம்பவுமே சூப்பராக வந்து அந்த இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிறையா பீப்புள் வந்து மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்கள், நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெள்ளை சோறு கொடுங்கண்ணே. இது பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டு இருக்கா? சரியான புழுங்கரிசி வைங்க, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுமே இருக்குது மக்களே, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓ சூப்பர், ரைஸ் இன்னும் கொஞ்சம் வாங்குவீங்கண்ணா லைட்டாக. ஆ ஓகேண்ணா, இது துவையல், துவையல், மோர் மிளகா எல்லாமே செட்டாக வந்துடும். ஓகே, அடுத்து ஊறுகாய், சூப்பர். ஸோ ரசம் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி கொடுத்துட்றாங்க. அடுத்து பாயாசம், இதான் கருப்பு கவுனி அரிசி சொல்லுவாங்கள்ல அந்த பாயாசம். இப்போ இதில் சாம்பார், வெந்தய குழம்பு, கீரைக்கறி இருக்கு. நமக்கு தேவையான ஊற்றுங்களா இல்லை காம்போ வருமா? தேவையான எடுத்துக்கலாம், எந்த கறி வேணால் எடுத்துக்கலாம். கீரைக்கறி கொடுங்க பார்ப்போம். ஓகே, சாம்பாரும் ஒரு கிண்ணத்தில் கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நெய்ப்பருப்பு. ஓகேண்ணா சூப்பர், இதெல்லாம் வந்து சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. அது கொடுங்க, பீட்ரூட் கொடுங்க. காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு காய்கறி வந்து செட்டில் வந்துடும், உங்களுக்கு வேணுமா எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே சூப்பர். ஆனால் நம்ம கடையில் காலையில் என்னென்ன இருக்குது சாப்பிட? காலையில் வந்து 7 மணிக்கு நம்ம கடை திறந்துடுவோம். ஸோ காலையில் வந்துட்டு நம்ம டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்குது, அதாவது இட்லி, தோசை, பூரி எல்லாமே இருக்குது, பரோட்டா, ரொட்டி சென்னாயின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், இங்கே ரொட்டி சென்னாயின்னு சொல்லுவோம், அது எல்லா வகையான தோசையும் இருக்குது.
அப்புறம் அதை தவிர்த்து வந்து இந்த நம்மளுடைய இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து நாசிலம்மான்னு சொல்லுவோம், நாசிலம்மா. ஸோ சைவ நாசிலம்மா தான் எல்லாமே, கடை முழுக்க முழுக்க சைவம். ஸோ சைவ நாசிலம்மா இருக்கும், மீகுன்னு இருக்கும், அப்புறம் மீகோரிங் இருக்கும், காலையில் வந்து வெண்பொங்கல் இருக்கும், உப்புமா இருக்கும். ஸோ இதெல்லாம் காலையில் இருக்கும். ஈவினிங்கில் வந்துட்டு அதே மாதிரி தான் டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்கும். அதை தவிர்த்து ஈவினிங்கில் வந்துட்டு நம்மளோட நாசிலம்மா வந்து ஸ்பெஷல் நாசிலம்மாவாக இருக்கும். ஸோ அது ஐட்டம்லாம் கொஞ்சம் கூட இருக்கும், ஸ்பெஷல் நாசிலம்மாவாக இருக்கும். அதை தவிர்த்து அலாக்கால் வந்து இங்கே நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், கோரிங் கோரிங்னு சொல்லுவோம். அதாவது அப்பயே ஆர்டர் பண்ணி அப்பயே பிரட்டுறது. ஸோ சுட சுட அப்பயே பிரட்டி கொடுக்குற ஐட்டம்ஸ் வந்து லைக் மீ கோரிங், மீஹுன் கோரிங், நாசிலம்மா, கொய்த்தியாவு கோரிங், இதெல்லாம் கொத்து பரோட்டா, இதெல்லாமே இருக்கும். ஈவினிங்கில் எல்லா ஐட்டமும் இருக்கும். எத்தனை மணிக்கு ஓப்பன்னா நைட் எத்தனை மணி வரை இருக்கும்? ஓகே, இங்கே வந்து பிஜே அவுட்லெட் வந்து காலையில் 7 மணிக்கு திறப்போம், சாயங்காலம் 10 மணிக்கு சாத்துவோம். அதே மாதிரி அங்கே பங்க்சாரில் இன்னொரு அவுட்லெட் இருக்குது, அது வந்து காலையில் 8லேருந்து ராத்திரி 10 வரைக்கும், 7 நாளும் திறந்துருப்போம். பப்ளிக் ஹாலிடேலையும் திறந்துருப்போம். தீபாவளி டைமில் மட்டும் 4 நாள் சாத்துவோம், மற்ற நாள் எல்லாமே கடை திறந்து தான் இருக்கும். ஓகே, இது இது வந்து பியூர் ட்ரிங்க்னு சொல்லுவோம். இது நம்மளோட சிக்னேச்சர், எங்களோட சிக்னேச்சர் ட்ரிங்க்கு. ஸோ இந்த இதில் வந்துட்டு என்னென்னாக்கா மஞ்சள், தேன், ஜாகரி, லெமன் போட்டு இதை ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க், நம்மளோட சிக்னேச்சர் ட்ரிங்க். இது ஸ்பெஷலான ட்ரிங்க்கு, நிறைய பேர் விரும்பி குடிக்கிற ஒரு தண்ணி. ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு உள்ள சக்தி தண்ணி, நல்லா ஆன்டிபயாட்டிக்கு. இது வந்து மஞ்சள் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து சூடாகவும் கிடைக்கும், நம்ம வந்து ஐஸ் வாங்கியிருக்கோம். ஆ, சூப்பராக இருக்குங்க, நல்லா மஞ்சள் தண்ணி அப்படியே தெரியுது, நல்லா இருக்கு. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சைவ பிரியராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து சாப்பிடுங்க, எல்லாமே சைவம் தான். அந்த பருப்பு நெய் போட்டிருக்காங்க, அதுலேருந்து சாப்பிடுவோம். ஆஹா, அந்த பருப்பு நெய்க்கும் அந்த புழுங்கல் அரிசி சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கு. பீட்ரூட் சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்து வந்து பரங்கிக்காய் சாப்பிடுவோம், ஆஹா அருமையாக இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இனிமேல் இந்த மாதிரி வந்து நான் வீட்டில் கூட சாப்பிட்டதில்ல, ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு வெஜ்ஜை மறந்துட்டோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பரங்கிக்காய், அருமையாக இருக்குது. ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க, நல்லா சொல்லுண்டு. அடுத்து வந்து இன்னொரு கீரை ஒன்று இருக்குது, அதை சாப்பிடுவோம். ஆஹா, அடடா அருமையாக இருக்குங்க கீரை, நல்லா இந்த மாதிரி சத்தாக சாப்பிட்ணும், வெஜிடேரியனாக சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட வேண்டியதான். செம்ம முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான சாப்பாடு, இந்த மாதிரி சைவ சாப்பாடு. ஸோ அதனால் இப்படி சாப்பிடும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். குறிப்பாக வயசானவங்கள்லாம் வந்து கண்ணா பின்னாண்டு வந்து நம்ம வெளியில் சாப்பிட முடியாது, அப்போ இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அடடா சூப்பராக இருக்குங்க சாம்பார், இந்த பரங்கிக்காய் கூட தான் இழுக்குது, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து கீரைக்கறி சாப்பிடுவோம், நல்லா இருக்கு. அடுத்து வந்து ரசம் சாப்பிடுவோம். அதே போல் ரைஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திரும்ப கூட வாங்கிக்கலாம். ரசம் வந்து கரெக்டாக இருக்குது, புளிப்பு, மிளகு, பெப்பர் எல்லாமே சூப்பராக இருக்குது. எதையுமே வந்து எதுவுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. நல்லா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கவுனி பாயாசம், அது சாப்பிடுவோம். புதுமையான சுவையாக இருக்குது, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, நல்லா இருக்குங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து நம்ம இப்போ சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே வந்து 100% சத்து உள்ள சாப்பாடு. இந்த மாதிரி சைவமாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்பு வந்து நல்லா கிளியராக இருக்கும். வாங்க, இது கூட வந்து ஆன்டிபயாட்டிக் குடிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சத்தான சாப்பாடு சாப்பிட்டோம் எல்லாமே. இந்த உடம்பு வந்து உங்களுக்கு நல்லா தெம்பாக இருக்கணும்னா இங்கே வந்து சைவ சாப்பாடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஊர்லேருந்து வந்தவங்க தான், வாங்க அவங்கள்ட்ட பேசுவோம். ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா சிம்பிளாக, நீட் அண்ட் க்ளீனாக, அதனால் அழகாக இருக்குது. எப்படின்னா சாப்பாடு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம பில் கட்டிக்கிற வேண்டியதான். அண்ணே, நம்ம சாப்பிட்டது எவ்வளோ பில்லு? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுண்ணே, நல்லா இருந்துச்சுண்ணே. நீங்கள் எந்த ஊருண்ணே? நான் வந்து இளையங்குடி பக்கத்தில்ண்ணே, ஒரு சின்ன கிராமம், அங்கே இருந்தீங்க, கேஷியராக இருக்கேண்ணே. ரொம்ப சந்தோஷண்ணே, உங்களை மீட் பண்ணலாம். உங்கள் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் மாதிரி நாங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் சார், டெஃபினட்ல. இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றது எவ்வளோண்ணே பில்லு? 13 வெள்ளி தானே? ஆமாம், ரொம்ப சீப்பாக இருக்கும், ஃபெஸ்ட்டாக இருக்கும், தரமாக இருக்கும் சாப்பாடு. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச்.
பாருங்க நல்லா பிஸியா இருக்கு, கடை கடை கூட்டமா இருக்கு. நல்லா ஒரு சூப்பரான மெத்தையில அழகா வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல சுத்தமான முறையில வச்சிருக்காங்க. அதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வர்ஷோனு சச்சின். சச்சின் சௌமியா. சௌமியா ஓகே, நீங்க உங்களோட வீடியோ சூப்பரா இருக்கும். அவங்களா மைக்கு கேமரா பிடிச்சி பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால கொடுத்தோம். நல்லா இருக்கா? ஒரு டைம் அப்படி நடந்து பாத்துட்டு வரையா, சும்மா பிடிச்சி பேசுறியா? அவனுக்கு ஆசையா இருக்கா? நல்லா பிடிச்சிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி சொல்கிறோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைவ சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைவ சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும். இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இருக்கு, ஒயிட் ரைஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பல வகையான சாப்பாடுகள் இருக்கு. பாபாய் பண்ணுங்க. சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல? நான் பெரம்பலூர் மாவட்டம் கலரம்பட்டினே. என் பேர் ராஜா. நீங்க எந்த ஊர்ல? சார், நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைனே. என்னோட பேர் வந்து முழு பேர் வந்து மோகன கிருஷ்ணா மோகி. இங்க தான் நம்ம வந்து இங்க தான் இந்த ஊரு. அதான் சாப்பாடு நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் வரணும். நம்மகிட்ட வேற பலகாரம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? பலகாரம் வந்து நம்மளா ரெடி பண்ணி விற்கிற பலகாரம் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி இருக்கு, முதுக்கு, அதிரசம், நெய் உருண்டை, இந்த மாதிரி நம்மளா ரெடி பண்ணி ஹோம்மேடா பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அது எப்ப எப்ப கிடைக்கும்? ஆல் டே, எல்லா நாளுமே இருக்கும். பிஃபோர் நீங்க பிஃபோர் சொல்லி வச்சாலுமே நம்ம செஞ்சு கொடுப்போம். சாப்பாடு சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி. வாங்க எல்லாரும் வாங்க, வந்து நல்லா ஹெல்த்தியா சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. சரிங்களா? ஓகே நண்பர்களே. ஸோ சாப்பிட்டோம், சாப்பாடு அருமையா இருந்தது. நீங்க வந்து ஒரு சைவ சாப்பிடணும், அதே போல வந்து நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம பியூ சைவ ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, சாப்பாடு அருமையா இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய்.